அதாவது ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது தலைவர் கலைஞருடைய ஆட்சியில். தளபதி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது ராமநாதபுரத்துக்கு 700 கோடி மதிப்பீடு போட்டு 660 கோடியிலேயே அதை முடித்து குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பாகவே தண்ணி கொடுத்தாங்க. அதில் வந்து இப்போ வந்து இந்த அஞ்சு வருஷம் பத்து வருஷம் சரியாக கவனிக்காமல் இங்கே ராமநாதபுரத்தில் தண்ணி குடிநீர் தட்டுப்பாடு வந்ததுன்னு சொன்னோடனே முதலமைச்சர் போய் எங்களெல்லாம் ஆய்வு பண்ணி என்ன மிஸ்டேக் இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. அது இப்போ ரெண்டு இடத்துல உடஞ்சிருந்தது, அதெல்லாம் சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. பால்கட் எல்லா இடத்துலையும் எல்லா தண்ணி கரெக்டாக 100 MLD தண்ணியும் போகிறதுக்குள்ள அந்த வேலையை பார்த்துருக்கோம். இப்போ 78 MLD போயிட்டுருக்கு. இன்னும் 22 MLD என்ன 2 நாளில் எல்லாம் சரி பண்ணி கொடுப்போம். அதுக்காக தான் வந்திருக்கோம், அதுக்காக தான் எல்லா பக்கமும் போகிறது. ராமநாதபுரத்துக்காக நம்ம அமைச்சர் கண்ணப்பன், நமக்கு சிவகங்கை மாவட்டத்தில் பெரிய கருப்பன் அவங்க இருக்கிற இடத்த அவங்க பார்த்தாங்க. புதுக்கோட்டையிலேருந்து அவர் ரகுபதி வந்துட்டு போயிருக்காரு, மிச்சத்துக்கு இவங்க வந்திருக்கிறாங்க. இந்த வேலையாக தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். இன்னும் ஒரு அங்கே இப்போ வந்து குதிரைமொழி இப்போ வந்து அங்கேருந்து இப்போ திட்டம் வந்து காவேரியிலேருந்து கூட்டு குடிநீர் திட்டம் வருவதை காட்டிலும் இங்கே குதிரைமொழியில் ஒரு புதிய கடல் நிறை குடிநீர் திட்டம் போதும் ஆய்வில் இருக்குது. அது முடிஞ்சிச்சுன்னா ராமநாதபுரம் என்டே ராமநாதபுரத்துக்கும் சிவகங்கைக்கும் தண்ணீர் பஞ்சையும் முழுமையாக சரி பண்ணுவோம். அதுக்காக தான் போயிட்டுருக்கேன் பார்க்குறதுக்கு. வேற ஏதாவது கேட்குறீங்க? இல்லை, மொத்தத்தில் வந்து 3160 கிராமங்கள், 16 லட்சம் மக்கள். சிவகங்கை, ராமநாதபுரம். சார், மதுபான கடைகளை மூடுறதுல வந்து திமுக இரட்டை வேடம் போடுறதுன்னு சொல்லி 700 கண் குற்றம் சாட்டிருக்காரு. அதை பற்றி உங்களுடைய ஏங்க, அந்த முருகன் ராஜா அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு நீதி வச்சுக்குவாங்க, மற்றவங்களுக்கு ஒரு நீதி வச்சுக்குவாங்க. அவங்க ஆள்ற மாநிலத்திலாம் மது கடையை திறந்துக்கிறாங்க. பாண்டிச்சேரியில் ஜாயிண்ட் மினிஸ்ட்ரி போட்டிருக்கிறாங்க. அங்கே மது கடையை திறந்து 15 நாள் ஆச்சு. அங்கே ஒரு பார்வை, இங்கே ஒரு பார்வை பார்க்குறாங்க. இங்கே வந்து முதலமைச்சர் சொன்னது சில தளர்வுகள் பண்ணாங்க. நோய் குறைஞ்ச உடனே தளர்வுகள் பண்ணாங்க. அதில் ஒரு சமாச்சாரம், மற்றபடி ஹோட்டல் திறந்து சொல்லியிருக்காங்க, சலூன் திறந்து சொல்லியிருக்காங்க, மளிகை கடை வச்சு திறந்துருக்குறாங்க, சில்லறை கடையை திறந்துருக்காங்க, இதையும் திறந்துருக்காங்க. அதை பூரா விட்டுட்டு இதை மட்டும் பேசுகிறாங்கன்னா அவங்க அரசியல் பண்ணுறாங்க, வேற என்ன செய்யறாங்க? செவடிகளை ஒழிக்கிறதுல வந்து திமுக அரசு வந்து இப்போ கையில் எடுத்திருக்காங்க. இப்போ அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி தொடர்ந்துகிட்டே இருக்குமா? இது கோவில்களை ஒழிக்கிறது திமுகவா? வேற 5000 கோவிலுக்கு கும்பாசம் பண்ணவர் திமுக வந்து ஒரு நல்ல ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. இது தொடர்ந்து நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. அதான் நீங்கள் நடக்கும், அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் முதலமைச்சர். ஏன்னா நான் சொல்கிறேன் கேளுங்க, இந்த சமாச்சாரமாக எங்கள் சம்மந்தப்பட்ட கேள்வி எதாவது இருந்தால் கேளுங்க. அதெல்லாம் முதலமைச்சர் பார்த்து சொல்கிற விஷயம். நாங்கள் எங்களை கேட்டால் அது செய்வோம், கூட தான் இருப்போம், நல்லா செய்வோம். ரவுடிகளை ஒழிக்கிற திட்டத்துக்கு முதலமைச்சர் செஞ்சால் நாங்கள் அதுக்கு சரியாக தானே இருக்கோம். அது குற்றச்சாட்டு வைக்கிறார் ஹச்ராஜா. அமைச்சர்களை வந்து கடுமையாக திட்டுறாரு, அதை பற்றி உங்களுடைய கருத்து. அமைச்சர்களை யார் திட்டுறாரு? ஹச்ராஜா திட்டுறாரு, எல்லா அமைச்சரும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நேற்று ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. உங்களுடைய கருத்து? நான் எங்கள் கருத்து சொன்னால் இதில் வந்து செய்தியில் போட முடியாது. வணக்கம்.